நெட்க்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிறத்துளசி பணிகள் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பு நிகழ்ச்சி மங்கை திரைப்படத்தோட டெய்லர் வெளியீட்டு விழா. JSM பிக்சர்ஸ், AR ஜாஃபர் சாதிக் தயாரிப்பில், குபேந்திரன் காமாட்சி இயக்கத்தில், கயல் ஆனந்தி நடிக்கும் மங்கை திரைப்படத்தில் ஆனந்தி, துஷி, பிக்பாஸ், புகழ் சிவின், ராம்ஸ், ஆதித்யா, கதிர், கவிதா பாரதி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். கிடா படத்திற்கு இசையமைத்த டீசன் இப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார். இப்படத்தின் டிரெய்லர் நடிகர்கள் விஜய் சேதுபதி மற்றும் ஆர்யா மற்றும் இயக்குனர் ரஞ்சித் ஆகியோர் இணையதளத்தில் வெளியிட்டனர். இதில் படத்தின் நடிகர் நடிகைகள் மற்றும் பல முக்கிய திரைக்கலைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்து பேசினார்கள். நிகழ்வில் நிர்வாக தயாரிப்பாளர் கார்த்திக் துரை பேசும்போது, சின்ன பட்ஜெட்டில் கார் பயணத்தின் போது நடக்கும் கதை என்று சொல்லிதான் இயக்குனர் குபேந்திரன் காமாட்சியை படத்தை ஆரம்பித்தார். ஆனால் இது இன்று பெரிய பட்ஜெட் திரைப்படமாக மாறியிருக்கிறது. தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதி கூட என்னிடம் கேட்டார், என்ன சின்ன பட்ஜெட் என்று சொன்னீர்கள், இன்று சங்கர் சார் படம் போல வளர்ந்திருக்கிறது என்றார். ஆனாலும் இன்று வரை எதை கேட்டாலும் இல்லை என்றே சொல்லாமல் கேட்ட எல்லாவற்றையும் செய்து கொடுத்தார். மங்கை படம் மிகவும் அருமையாக வந்துள்ளது. பத்திரிகையாளராகிய நீங்கள் தான் இப்படத்தை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும். அதற்கு உங்களுக்கு நன்றி. டீசன் மிகவும் நன்றாக இசையமைத்துள்ளார். கதிர் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். நாயகி ஆனந்தி பிரமாதமாக நடித்துள்ளார். ஒரு நாள் கூட சொன்ன நேரத்துக்கு அவர் வராமல் இருந்ததில்லை. துஷி அமைதியான அருமையான நபர். ராதிகா மடத்துக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. இயக்குனர் குபேந்திரன் காமாட்சி பேசும்போது, என் மனைவிக்கு நன்றி, ஏனென்றால் 15 வருடமாக நான் அந்த படத்திற்கு வர வேண்டும் என்று என்னை விட அதிகமாக விரும்பியவர், உழைத்தவர், கஷ்டம் அனுபவித்தவர் அவர். என் கனவை நனவாக்கிய தயாரிப்பாளர் ஜாஃபர் அவர்களுக்கு நன்றி. JSM பிக்சர்ஸ் என்றால் ஜாஃபர் சலீம் மைதீன் மூவரும் சகோதரர்கள். அவர்களை ஒன்றாக பார்க்கும் போது ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அவர்கள் மூவருக்கும் என் வாழ்நாள் முழுவதற்குமான அன்பும் நன்றியும். பிறகு என் உடம்பிரவா சகோதரர் கார்த்திக் துரை சாருக்கு நன்றி. இன்று நான் அந்த நிற்பதற்கு மிக முக்கிய காரணம் கார்த்திக் தான். படப்பிடிப்பு தளத்தில் பல்வேறு பிரச்சனைகளை எங்களுக்காக சமாளித்தார். சினிமா தனம் இல்லாமல் பழகக்கூடியவர் கார்த்திக் சார். ஆனந்தி மடத்துக்கு நன்றி. இந்த கதாபாத்திரம் ஆனந்தி நடித்தால் சிறப்பாக இருக்கும் என்று கூறியதே ஜாபர் சார் தான். கதையை கேட்டுவிட்டு ஆனந்தி மேடம் 2 நிமிடம் யோசித்தார். பிறகு இப்படத்தில் கண்டிப்பாக நடிக்கிறேன் என்று கூறினார். அவர் இல்லை என்றால் இப்படம் இந்த அளவிற்கு வந்திருக்காது. மிகவும் சின்சியரான ஆர்டிஸ்ட். சிவன் மேடம் நடித்த கதாபாத்திரம் 10 நிமிடங்கள் வரும். ஆனால் இந்த கதைக்கு மிக முக்கியமான கதாபாத்திரம். லவ் டுடே ரிலீஸுக்கு பின்னர் ரொம்பவே பிஸியாக இருந்தாலும் தேதி ஒதுக்கி நடித்து கொடுத்த கதிருக்கு நன்றி. துஷ்யந்த் நல்ல நடிகர், நல்ல டிரைவர். ஏனென்றால் மலைப்பகுதியில் கார் ஓட்டுவது போல பல காட்சிகள் இருந்தது. சைலண்டாக இருந்து காட்சிகள் நடிப்பால் எமோட் செய்வார். கவிதா பாரதி சார் மிகவும் உதவியாக இருந்தார். அவர் ஒரு இயக்குனர் என்பதால் பல ஐடியாக்கள் கொடுத்து உதவினார். எங்கள் நடன இயக்குநர் ராதிகா மாஸ்டருக்கு நன்றி. டிசி இசையமைத்திருக்கிறார். 4 பாடல்களும் அருமையாக வந்திருக்கிறது. மிக சிறப்பாக ஒளிபதிவு செய்து கொடுத்த HJ ஸ்டார் சாருக்கு நன்றி. எடிட்டர் பார்த்திபன் ஆண்டனிக்கு நன்றி. இணை இயக்குனர் விக்ரம் ஆரம்பத்திலிருந்து என்னுடனே இருக்கிறார், அவருக்கும் நன்றி என்றார். அடுத்து பிக்பாஸ் புகழ் சிவன் பேசும்போது, பிக்பாஸ் நிகழ்வுக்கு பிறகு இதுதான் என் முதல் மேடை. முதலில் கதையை கேட்கும் போது எனக்கு மிகுந்த குழப்பம் இருந்தது. ஏனென்றால் என்ன தான் என்டர்டைன்மெண்ட் பிசினஸ் என்று இருந்தாலும் அதை தாண்டி நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அந்த பொறுப்பு இயக்குநருக்கும் இருந்ததை புரிந்து கொண்டேன். இந்த கதாபாத்திரம் நடித்ததை பெருமையாக நினைக்கிறேன் என்றார். ஒளிப்பதிவு HJ ஸ்டார் பேசும்போது, எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் ஜாபர் சார் மற்றும் இயக்குனர் குபேந்திரன் காமாட்சிக்கு நன்றி. இப்படம் ஒரு டிராவல் கதை, சவால் நிறைந்த திரைப்படம். கதாபாத்திரங்கள் பெரும்பாலும் 80% காரில் தான் பயணிப்பார்கள். வெளிப்புற படப்பிடிப்பில் நிறைய தடைகள் இருக்கும். அந்த வகையில் எனக்கு தயாரிப்பாளர் மிக உதவியாக இருந்தார். ஆனந்தி மற்றும் துஷி இருவரும் சிறப்பான ஒத்துழைப்பை கொடுத்தனர். இசையமைப்பாளர் நல்ல பாடல்களை கொடுத்திருக்கிறார், அவருக்கும் நன்றி என்றார். அடுத்து இசையமைப்பாளர் தீசன் பேசும்போது, கிடா படம் தான் என்னை இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. அப்படத்தின் மூலமாக தான் இப்போது எனக்கு பிற வாய்ப்புகள் வருகின்றன. கிடா பட டீமுக்கு நன்றி. இதற்கெல்லாம் காரணம் எங்கள் தளபதி கார்த்திக் துரை சார் தான். இயக்குனர் குபேந்திரன் எனக்கு மிகவும் ஆதரவாக இருந்தார். அவருடன் பணியாற்றியது மிகவும் சந்தோஷமாக இருந்தது என்றார். நடன இயக்குநர் ராதிகா பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவை நான் வெற்றி விழாவாக கருதுகிறேன். இயக்குனர் குபேந்திர சார், தயாரிப்பாளர் ஜாஃபர் ஆகியோருக்கும், இப்படத்தில் என்னை கொண்டு வந்த கார்த்திக் துரை சாருக்கும் நன்றி. இப்படத்தின் பாடல்கள் சூப்பராகவும் சவால் நிறைந்ததாக இருந்தன. இப்படத்தில் வேலை செய்தது ஒரு நல்ல அனுபவம். ஒளிப்பதிவு ஸ்டார் பற்றி பேசி ஆக வேண்டும். மிக வேகமாக வேலை செய்வார். இன்றுதான் அவர் பேசி நான் பார்த்துக்கிறேன். இந்த டீம் சிறப்பான டீம். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி வரும் என்றார். இயக்குனர் நடிகருமான கவிதா பாரதி பேசும்போது, இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவரையும் நான் மங்கை குழு சார் வரவேற்கிறேன். இந்த மேடையில் இயக்குனர் தன் மனைவி பற்றி பேசியது ஆச்சரியமான சந்தோஷமான தருணம். ஒரு இயக்குனர் காத்திருந்தே இயக்குனர் ஆக முடியுமா, இல்லை சினிமா விட்டு வேறு தொழிலுக்கு சென்று விடுவாரா என்பது அவர் மனைவிடம்தான் இருக்கிறது. இப்படி இயக்குநராக முயற்சிப்பவர்களுக்கும் அவர்களுக்கு ஊக்கமாக இருந்து வரும் மனைவிமார்களுக்கும் சமர்ப்பணம். சாவித்ரி, ஸ்மிதா பட்டேல், நந்திதா தாஸ், அர்ச்சனா வரிசையில் அழுத்தமான கதாபாத்திரத்துக்கு எப்போதுமே தயாராக இருப்பவர் ஆனந்தி என்றார்.
நடிகர் ஆதித்யா கதிர் பேசும்போது, ஜாபர் சார், சலீம் சார் மற்றும் மைதீன் சார் மூவரையும் பார்க்கும்போது சமுத்திரம் படத்தை சார் சரத்குமார் சாரை அண்ணன் தம்பிகளுடன் பார்ப்பது போல் இருக்கும். எங்கள் அனைவரிடமும் ஜாலியாக பேசுவார்கள். இப்படம் சிறப்பாக வர என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஒரு இயக்குனர் 12 வருட கனவை நனவாக்கியிருக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்றார். நாயகன் துஷ்யந்த் பேசும்போது, எல்லோருக்கும் வணக்கம். பொதுவாக நான் நிறைய பேச மாட்டேன். என் குருநாதர் சசிகுமார் சாருக்கு நன்றி. ஈசன் படத்தில் அவர் என்னை அறிமுகப்படுத்தவில்லை என்றால் நான் இன்று இங்கு இல்லை. இப்படத்தின் படப்பிடிப்பை ஒரு நாயை வைத்து தான் துவங்கினோம். காரில் 2 கேமராக்களை மாட்டியிருப்பார்கள். இதையும் பார்க்க வேண்டும். ரோட்டையும் பார்த்து கார் ஓட்ட வேண்டும். இதில் டயலாக்கை நினைவில் கொள்ள வேண்டும். உடன் நடிக்கும் நடிகர்களின் ரியாக்ஷன்களையும் கவனிக்க வேண்டும். இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நடித்த அனுபவம் சிறப்பாக இருந்தது. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம் என்றார். தயாரிப்பார் ஜாபர் பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். அமீர் அண்ணாவின் இறைவன் மிகப்பெரியவன் படத்தின் மூலம் எங்கள் பயணம் துவங்கியது. மங்கை எப்படி தொடங்கியது என்றால், குபேந்திரன் சார் முழு மனதுடன் எங்களோடு தொடர்பில் இருந்தார். அவருடன் லொக்கேஷன் பார்த்துவிட்டு வர சொல்லி அனுப்பினோம். 1 வாரம் நேரம் கொடுத்தோம். ஆனால் 3 நாட்களை முடித்துவிட்டு வந்துவிட்டார். அந்த டெலிகேஷன் தான் இன்று அவர் இயக்குநராக மாற்றியிருக்கிறது. இயக்குநர் தயாரிப்பாளரும் நல்ல புரிதலுடன் இருந்தால் சினிமாவில் எந்த பிரச்சனையும் வராது. மார்ச் மாதம் வெளியிட முடிவு செய்திருக்கிறோம். அதற்கு பின்னர் இந்திரா திரைப்பட வரிசையில் இருக்கிறது என்றார். நடிகை ஆனந்தி பேசும்போது, மங்கை படத்தின் செயலை வெளியீட்டில் நான் மிகவும் சந்தோஷமாகவும் புத்துணர்ச்சியோடும் பரவசத்துடன் இருக்கிறேன். உபேந்திரன் சாரிடம் கதை பற்றி எதுவும் தெரியாமல் தான் கேட்டேன். கதையை கேட்டதும் கண்டிப்பாக இப்படத்தை தவறவிடக்கூடாது என்று நினைத்தேன். இப்படம் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏனென்றால் சில படங்கள் தான் நடிகர் நடிகைகளுக்கு பேர் வாங்கி கொடுக்கும். அது எந்த மாதிரியான படம் தான் இந்த படம். இயக்குனர் எப்போதும் தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து யோசிப்பார். தயாரிப்பாளர் இயக்குனர் தரப்பிலிருந்து யோசிப்பார். இருவருக்குமான புரிதல் பார்க்கும் போதே அழகாக இருக்கும். துஷி கார் ஓட்டி கொண்டே அழகாக நிறுத்துகிறார். ராதிகா மாஸ்டர் உடனான போர்ஷன் கலகலப்பாக இருந்தது. எங்கள் குழுவினர் அனைவருக்கும் நன்றி. மிக சிறந்த படத்தை உருவாக்கியிருக்கிறோம். இது கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும். பிரஸ் அண்ட் மீடியா, நீங்கள் எப்போதும் நல்ல படங்களுக்கு வரவேற்பு கொடுப்பீர்கள். இந்த படத்துக்கும் அந்த வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது என்றார். படத்தோட ட்ரெய்லர் போட்டு காமிக்கப்பட்டது. ட்ரெய்லர் பார்த்த அத்தனை பேருமே மிக சிறப்பாக இருக்குது படம், நிச்சயமாக வெற்றி பெறும் என்று அனைவரும் வாழ்த்தி பேசினார்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.